அட என்னோட ஹஸ்பண்ட் ஏதோ ஸ்பெஷல் ஆர்டர் பண்ணிருக்காரு. அது என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அரபியோட ஸ்பெஷல் ஸ்வீட்டான குனாஃபா தான் ஆர்டர் பண்ணிருக்காரு. சோ இன்னைக்கு நாம இந்த வீடியோல குனாஃபாவோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். வெல்கம் பேக் டு தி சேனல் துபாய் தமிழ் பண்ணு. இது உங்கள் சாரா. எஸ் டிராவல் மேட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். சோ வந்து பாத்தீங்கன்னா குனாஃபாவை ஓபன் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா குனாஃபாவை நான் கண்ணால பார்க்கவும் போறேன், சாப்பிடவும் போறேன். சோ ஓபன் பண்ணி பார்க்கும் போதே வா, செம்ம சூப்பரா இருந்தது. இதோட வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுகர் சிரப் வந்து தனியா ஒரு ஷேஷெட் கொடுத்துருந்தாங்க, ரொம்ப ஹைஜீனிக்கா இருந்துச்சு. சோ வந்து அதை பிரிச்சு நம்ம இதோட இது மேல வந்து ஊத்திட்டு அது சோக்கார வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அதை நம்ம பிரிச்சு இதுல ஊத்தலாம். என் ஹஸ்பண்ட் அதுக்கப்புறம் சொன்னாரு, ஆர்டர் பண்ண நினைச்சுட்டு போல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் நிறைய டைம் ட்ரை பண்ணிருக்காங்க. ஸோ வந்து நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ சுகர் சிரப்பை பிரித்து ஊற்றிட்டுருக்கேன். பார்த்தீங்கன்னா பார்க்கும்போதே அதை ஊற்றின பிறகு இன்னும் கிளாஸி லுக்கில் இன்னும் பயங்கர டெம்டிங் அந்த சாப்பிடணும், எப்படா சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது சோக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அதே மாதிரி ரமதான் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஸ்மெல்லு பயங்கரமாக தூள் கலப்பும் வந்து என் ஹஸ்பண்ட் கிட்டே செம்மையாக ஒரு மாதிரி சூப்பரான ஸ்மெல் வருதே, அது எங்கேருந்து வருதுன்னா, ஆமாம் ரமதான் டைம் இல்லையா, அவங்க வந்து நோம்பு டைமில் இந்த மாதிரி ஸ்வீட்ஸ்லாம் அவங்க செஞ்சு சாப்பிடுவாங்க. ஸோ அதாவது ஈவினிங் ஆனாலே இந்த ஸ்மெல்லாம் வரும். ஸோ இது பேர் குனாஃபா, அது தான் இந்த மாதிரி ஸ்மெல் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஸோ வந்து இது வரைக்கும் ஸ்மெல் பண்ணி பார்த்துருக்கேன். ஃபோட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவில் கூட பார்த்ததில்லை, குக் வித் குமாரில் வின்னிங் ரெசிபியும் வந்துருக்கு குனாஃபா, உங்களுக்கே தெரியும். ஸோ வந்து அப்போ பார்த்துருக்கேன், அவ்வளோதான். உள்ளே வந்து சீஸியாக இருக்குமோ, அது பார்க்கும் போதே செம்மையாக இருந்து பார்க்க, எப்படா இது மாதிரி சாப்பிடணுமே ஒரு டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் ஹஸ்பண்ட் இது வரைக்கும் கேட்டதில்லை. பட் அவர் சர்ப்ரைஸ் ஆர்டர் பண்ண ரியலே ஹாப்பி. ஸோ அதனால சோப் ஆட்டும் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹஸ்பண்ட் அப்படியும் சொன்னார், ஸோ நான் வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணது அப்புறம் தான் இது செஞ்சதே, அது ஏன்னா ரொம்ப சூடாக இருந்துச்சு. அதுக்கு நமக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சிருக்கும் போது ரியலாகவே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ வந்து அந்த ரெஸ்டாரண்ட்டில் அதான் ஸ்பெஷலி வந்து நம்ம சொன்ன பிறகு தான் வந்து சூடாக செஞ்சு தராங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அழகாக நமக்குன்னு அழகான ஒரு சின்ன சைஸில் போட்டு, அதுவும் பீஸா கட்டில் 4 சைஸாக கட் பண்ணி வச்சுருக்காங்க, 4 பீஸஸா சாரி. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஊறிடுச்சு. ஸோ வந்து ஸ்பூனை வைக்கும் போதே அழகாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக ஸ்மூத்தியாக இருந்துச்சு. ஸோ அதை மட்டும் ஒரே ஒரு பீஸ் மட்டும் கட் பண்ணி எடுப்போம், அப்போ தான் உள்ளே இருக்க அந்த ஸ்டஃபிங் எல்லாமே தெரியும். அந்த ஸ்டஃபிங்கே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு வந்து செம்மையாக இருந்துச்சு, அதுவும் டேஸ்ட்டாக செம்ம அட்டகாசம். பாருங்கள் உள்ளே இருக்க லேயர் வந்து பார்த்தீங்கன்னா சீஸ் லேயர் செம்மையாக இருக்குல்ல, பார்க்குறதுக்கே செம்ம ஜூஸியாக க்ரீமியாக, நம்ம எப்படி க்ரீம் பிஸ்கெட் சாப்பிடுவோம் அந்த மாதிரி. ஸோ டேஸ்ட் பண்ணி பார்த்தா ரியலாகவே வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்லுறத மெய் மறந்துட்டேன், அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருந்துச்சு. அதுவும் வந்து ரொம்ப அந்த உள்ளே இருக்க டெக்ஸ்சர் தான், அதாவது அந்த சீசி க்ரீமி டெக்ஸ்சர் வந்து செம்ம சூப்பராக இருந்தது. மேலே இருக்க பாட்டும் கிறிஸ்பியாக, அந்த சேமியாக கிறிஸ்பியாக செம்ம சூப்பராக இருந்துச்சு. அதுவும் சுகர் சிரப்பில் ஊறின பிறகு இன்னும் பக்கா. ஆனால் அந்த சுகர் சிரப் ஊற்றாமல் சாப்பிட்டிங்கன்னா வந்து ஸ்வீட் ரொம்ப மைல்டாக தான் இருக்கும். நம்ம வந்து எப்படி சொல்கிறது, ஸ்வீட் கம்மியாக சாப்பிட்றவங்க வெறுமனையாக சாப்பிட்லாம், பட் சுகர் சிரப் ஊற்றின பிறகு சாப்பிட்ட பிறகு தான் இன்னும் அந்த எக்ஸாக்ட் டேஸ்ட் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ரியலாக சொல்கிறேன், இதை சாப்பிடுவீங்க கண்டிப்பாக ஒன்ஸ் மோர் கேட்பீங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருந்துச்சு. எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிறது எல்லாமே ஃபினிஷ் பண்ணது வந்துச்சு. பட் நான் ஸ்பீட் அதிகமாக சாப்பிடக்கூடாது அப்படின்ற காரணத்தினால ஒரு 2 பீஸ் ஆச்சு, ஏன்னா ஒரு பீஸோட நிறுத்தலாம் நினச்சேன். பட் என்னால் முடியல, அட்லீஸ்ட் வந்து 2 ஆச்சு சாப்பிட்டு தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட் எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. ஆக்சுவலாக நான் சுகர் அதாவது எதாவது சொல்லணும்னா ஸ்வீட்டே சாப்பிட்டே தீர்த்துட்டு 2 மாதம் கிட்ட ஆகுது. பட் அதை தாண்டி வந்து இது குனாஃபாவை பார்த்தோன்னே இதனால் ஸ்டாப் பண்ணாமல் இருக்கவும் இல்லை, நான் சாப்பிட்டுட்டேன். ஸோ வந்து செகண்ட் பார்ட்டும் பாருங்கள், செகண்டையும் எடுத்துட்டேன். ஏன்னா என்னோடய பங்கு 2 பீஸ் ஃபினிஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி, ஆக்சுவலாக ஒன்று தான் சாப்பிட்றதா பிளானு. பட் இருந்தாலும் எனக்கு வந்து ரொம்ப டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ அதனால தான் பாருங்கள் செகண்ட் பார்ட்டையும் பிச்சு காட்டணும். பாருங்கள் உள்ள இருக்க அந்த சீஸ் தாங்க செம்ம அட்டகாசமாக இருக்குது, அதுவும் இந்த கிறிஸ்பி பார்ட்டோட வந்து க்ரன்ச்சியாக சாப்பிடும் போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு பார்க்கும் போதே உங்களுக்கு சாப்பிடும் போல இருக்குல்ல, எனக்கும் தான் எடிட் பண்ணும் போதே எனக்கு சாப்பிடும் போல இருக்கு, ஏன்னா அது ஆல்ரெடி நான் சாப்பிட்டுட்டேன். எஸ் ஸ்டோமேட்ஸ், நாம வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த ஸ்வீட் ரெசிபியை ட்ரை பண்ணாதவங்க ட்ரை பண்ணுங்க, ரியலாகவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. என்னோட வீடியோவை பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட சேர்ந்து லைக் பண்ணுங்க. பாய்.